இதுக்கு வந்து காஸ்ட்டே செலவாகாது. 24 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், எனக்கு 2400 ரூபாய் தான் வச்சு இந்த பால்சிலி. இப்போ எனக்கு இந்த இடம் உட்காந்துருக்கலாம், இதனால நான் ரூஃபோட ஹைட்டை கம்மி பண்ணியிருக்கேன், இதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட் சேவிங் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அவங்கள வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம், ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்கோம். நிறையா பேர் என்கிட்ட என் கிளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, ஒரு 20 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட வீடியோ அனுப்பி எனக்கு இந்த மாதிரி எலிவேஷன் போட்டு கொடுங்க, பிளான் இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் தேடி கண்டுபிடிச்சி ப்ரோ வீடு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா ஒரு மணி நேரம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் டெல்டா பில்டர்ஸ்க்காக. ஓகே ஓகே, உங்கள் எல்லாருக்குமே ஹாய். ஏன்னா உங்கள் வீடை நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அப்படி இப்படி தான் எலிவேஷன் அனுப்பி உங்கள் வீடியோ அனுப்பி, ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த மாதிரி வேணும், பிளான் எனக்கு இந்த மாதிரி வேணும், உங்கள் வீடியோ அனுப்பி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த உங்கள் வீடை பார்த்து தான் வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் நான். புரியுது, நானும் சரி அவங்களும் சரி தொடர்ந்து அதுக்கப்புறமேட்டு தான் உங்கள் வீடியோ தொடர்ந்து நிறைய வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுறீங்க ப்ரோ. அது நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு 1 மில்லியன் ரீச் பண்ண போகிறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் தான் ப்ரோ. தமிழில் பண்ணும்போது அது கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ப்ரோ. 1 மில்லியன் தொட போகிறீங்க இன்றைக்கி நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நம்ம வந்து ப்ரோவோட வீட்டை தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து அவங்ககிட்ட நான் ப்ரோட்ட என்னென்ன உங்களுக்கு நீங்கள் டவுட்ஸ் தான் கேட்டிருந்தீங்களோ அதை நான் எல்லாமே ப்ரோட்டை நான் கேட்குறேன். ஸோ அவங்க வந்து எது ஒரு பிளானை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஓகே வாங்க, வெல்கம் ப்ரோ. இந்த கேட்டை வந்துடும் ப்ரோ, கேட்லேருந்து வந்துடலாம். இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த எஸ்எஸ் போடும்போது காஸ்ட் நிறைய செலவாகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமாம். ஸோ எஸ்எஸ்ல டிசைன்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் இது கொஞ்சம் செலவு வந்து காஸ்ட் குறையும் நினைக்கிறேன் நான். இல்லை நான் இதை பற்றி நம்மளோட நீடை பொறுத்து தான். நான் ஏன் எஸ்எஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் இரும்புல ஒரு கேட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க, போடுற மாதிரியே வந்து லைஃப் டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் போடும்போது பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் துரு பிடிச்சிரும். கண்டிப்பாக நான் பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த புதுசு மாதிரியே இருக்காது. என்னோட ஃபீல்ல சொல்கிறேன், நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் எஸ்எஸ்ஐ சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு டிசைன் பண்ணி போடுறேன்னா, இப்போ இது வந்து கேட்டு போட்டு 2 வருஷம் ஆச்சு இல்லை, நான் போட்ட மாதிரியே தெரியுது. இப்போ இதுவே நீங்கள் ஒரு மெட்டல் கேட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு மெட்டல் கேட் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி வந்து இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மேபி வந்து அந்த கண்டிப்பாக ப்ரோ புதுசாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஓல்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஆ ஆமாம், அதுக்கப்புறம் துரு பிடிச்சி நம்ம கை வைக்கும்போதெல்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வாங்கினா. இன்னொன்று நான் இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து மெட்டல் கேட்டோட இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லுக் இது பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்து நான் இதை சூஸ் பண்ணேன். எஸ்எஸ் கேட்னாவே வந்து கண்டிப்பாக காஸ்ட் அதிகம்னு ஒரு மித்து இருக்குது, அது வந்து உண்மைதான். நான் மித்துன் கூட சொல்ல மாட்டேன், உண்மைதான். நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, காஸ்ட்டு கம்மியாக எப்படி பண்ணலான்றப்ப வந்து நான் ஃப்ரேம் மட்டும்தான் எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இங்கே நிறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இதோட திக்னஸ் வந்து 3/4 எனக்கு மறந்துட்டேன் ஆக்சுவலி வந்து. இதோட சைஸை விட இந்த பார்ட்டிஷன்லாம் கொடுத்துருக்கேன்ல. ஆமாம் ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் வந்து டிசைனுக்காக மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த கேட்டுக்கு பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் அந்த பார்வையில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, திக்னஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அப்போ இதுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கேஜி கணக்கு தானே? ஆமாம் ஆமாம். அப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம இவ்வளோ திக்னஸுக்கு போட்டோம்னா காஸ்ட் அதிகமாக வரும். கண்டிப்பாக நான் பீடிங் மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுட்டு பேக்லலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆக தானே இருக்குது. ஸோ அப்போ நம்ம லுக் கொண்டு வந்துடலாம். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். மெட்டலோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து அதிகம் தான். கண்டிப்பாக என்னன்னா, காஸ்ட்டு செலவு பண்ணும்போது வந்து அந்த சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு கிடச்சிரும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கேட்டு போட்ட மாதிரியே இருக்கும், அந்த லுக்குமே அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், துரு பிடிக்கிறது எல்லாம் அதில் வராது. ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இரும்புல போனோம்னா கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக அதில் வராது. நல்லாயிருக்கு ப்ரோ, கேட்டு டிசைன் அந்த லுக்கே நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஆரம்பத்தில் நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் எஸ்எஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து புதுசாகவே இருக்கும், அதுதான் என்னோடய மெயின் ரீசனே வந்து. ஒரு 20-30,000 செலவானாலுமே வந்து நமக்கு டெய்லி பார்க்கும்போது வந்து புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும், அதனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரோ இந்த டைலு, இது நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ வந்துச்சு உங்களுக்கு? நான் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் கேட்குறேன், ப்ரைஸ் கேட்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 65 ரூபீஸ் இது. ஓகே, எலிவேஷன் டைல்ஸ் தான் இருக்குது, நம்ம அதில் தான் சூஸ் பண்ணோம். உட்டன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கார் பார்க்கிங் வந்து இது ஒரு கான்செப்டில் இருக்கும். சரி ப்ரோ, இதுக்கேற்ற மாதிரி இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ உள்ளலாம் ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்திங்கன்னா அது ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டர்ன் மாற்றி தான் சூஸ் பண்ணோம். ஆனால் ஒரே டைல்ஸ் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணல. சரி ஓகே, அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் வந்து நிறைய பேர் இந்த பீடிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காம விட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த பீடிங் கொடுத்தாங்கன்னா இந்த ஜன்னலுக்கே வந்து பார்த்திங்கன்னா அழகு இந்த பீடிங் தான். இது ஆக்சுவலாக ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் வரும் ப்ரோ. ஆ கரெக்ட், அது ஆக்சுவலாக அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த மாதிரி வேணும்னு கேட்டேன். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல எனக்கு, இதெல்லாம் கிடைக்கல. நானும் ஒத்த காலம் நின்று எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நின்று, அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஃபீல்டில் இருந்து நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னாங்க. பண்ணலைன்னா பிரச்சனை இல்லைங்க, நான் உங்களுக்கு இன்புட் தரேன். ஆமாம், எனக்கு வேணும் நீங்கள் பண்ணி கொடுங்க,
பண்ணி தர முடியும்னா நான் கன்வின்ஸ் உங்கள்ட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் வேற யாராச்சும் பார்த்துக்கிறேன்னோன்னு அவர் அங்கே இங்கே கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி தெரியாதவருக்கு அவங்கள்ட்ட போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பண்ணிடுவாங்க. ஆ, அவங்க வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லைங்க, விழுந்துரும், இல்லைனா வச்சோம்னா வந்து பெண்ட் ஆயிரும், கிளைமேட் மாறுதில்ல, அப்போ கிளாஸ் ஹீட் ஆகி பெண்ட் ஆயிரும், அதெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக சொல்கிறாங்க. நம்ம மைண்டில் ஒரு டிசைன் இருக்குல்ல, நம்மளுக்கும் ஒரு புரிதல் வேணும். நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிலலாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பான். அவன் போட்டிருக்கானா அவனுக்கு இருக்குல்ல, அங்கேயும் சொல்லுவாங்க வெதர் கண்டிஷன்லாம் வந்து கூலிங்காக தான் இருக்கும், ஹீட்னா தான் விழுவும் அப்படின்னாங்க. ஹீட் உள்ள கண்ட்ரிலுமேலாம் போட்டிருக்காங்க, அப்போ ஏன் நம்ம போட முடியாது? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் டிமாண்ட் பண்ணிட்டேன், நல்லா இல்லைன்றதுலாம் நான் பார்த்துக்கிறேங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, கம்ப்ரமைஸ் இல்லை. அது நான் எப்படின்னா உங்களால் பண்ணித்தர முடியும்னா நான் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், முடியலன்னா நான் அடுத்த வேண்டாரு தான் பார்ப்பேன். அதில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். நிறைய பேர் அதுதான் வந்து பற்றி சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஐடியா ஒரு க்ரியேட்டிவிட்டியோட உங்கள்கிட்ட சொல்லுவோம், இது பண்ணாதீங்க, இது பண்ணினா வந்து நல்லா இருக்காது, அந்த மாதிரியே சொல்லி நம்ம நம்ம பிளானே கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து என்னோட டேஸ்ட்டை நான் பார்க்கும்போது தான் எனக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் காம்ப்ரமைஸே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேஸ்ட் என்னன்றது நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இப்போ மாறிக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒரு ஒருத்தவங்க தாட்டு ஒரு. ஆமாம், வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக இருக்கணும், இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. சில பேர்லாம் வந்து ஒரு ஆள் சொன்னால் மாறிடுவாங்க, அப்படி மாறினா வீடு வரவே வராது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு இதுதான் பிளான்னா அந்த பிளானில் நாங்கள் மாற்றம் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு நினச்ச அவுட் புட் வந்து நாங்கள் வந்துருக்குன்னு நினைக்கிறோம். மற்றவங்களுக்கு பிடிக்குதுன்றதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடு பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நாங்கள் நினச்ச அவுட் புட் வந்துருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. இல்லை வீடு, அதான் வீடு பார்த்த வரைக்குமே நான் தான் உங்ககிட்ட கேட்டேன்ல உங்களுக்கு. ஆமாம், இந்த சின்ன ஏரியாவில் எப்படி போகிறது பண்ணியன்னு கேட்டல. அப்படிதான் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியா தான், பட் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீ உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ப்ரோ. இந்த பிளான், இந்த வீடோட சைஸ் என்ன ப்ரோ? நீங்கள் வீட்டோட சைஸ் ஃப்ரண்டேஜ் வந்து கரெக்டாக 14.5 அடி, 14.5 அவுட்ரு டு அவுட்ரு வாலோட சேர்த்து. ஓகே. உங்களுக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 65 ஃபீட் வரும். 65? ஆமாம். இது வந்து டியூப்லெக்ஸ் டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். அந்த டியூப்லெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 65 லென்த் இருக்குல்ல, நம்ம அந்த நீட் இருக்குல்ல, அந்த நீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெக்ஸ் வராது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாதி வீடு தான் வந்து டியூப்லெக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் நிற்கும். ஸோ பாதி வீடு மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா G+1 உங்களுக்கு வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்க்கும்போது வீடு நல்லா பெருசாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. பட்ஜெட் நம்ம கம்மி பண்ணோம் இல்லையா? சின்ன வீடுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த பிளானை கொடுத்து இது வந்து ஒரு 14.5 அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த தான் மேலே இருக்குது. ஸோ அவங்களும் வந்து பார்ப்பாங்க வீட்டில். ஆ சரி, ஓகே, வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ. இந்த டிசைனு உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி? ஏன்னா நிறைய பேர் விநாயகர், கணபதி இந்த மாதிரி வேற மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ டோர் வந்து என்ன என்ன இதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பேசிக்காக டாலஸ்ட் பில்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே ஒரு பிளைவுட்டை போடுவோம். பிளைவுட்டை போட்டிங்கன்னா ஃப்ளோர் மாதிரி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட் சேவிங் தான். இது வந்து நீச்சி ஒர்க் ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து காஸ்ட்டே செலவாகாது. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த ஓடிஎஸை பார்ப்பீங்க, கண்டிப்பாக இந்த இடத்த பார்ப்பீங்க, இதை பார்ப்பீங்க. அப்போ வந்து நெகட்டிவ் என்னன்றது உங்களால் திங்க் பண்ண முடியாது. வீடுன்றது வந்து நம்ம மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக கட்டிட்டு டெய்லி நம்ம வந்து நரகம் மாதிரி இருக்க முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே யார் வீடு நம்ம கட்டுறதுனால வந்து நம்மளோட பர்பஸ் என்ன, அந்த வீட்டுக்கு வந்து நம்ம எந்தெந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் கொடுத்துருக்காங்க, மினி தேட்டரே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருப்பாங்க.